Hi guys, welcome to our channel. And in this video, we will talk about already we have a pulse oximeter unboxing video. And in this video, we will talk about infrared forehead thermometer. Usually, we check the thermometer in the second wave. Body and the touch ulama or single handed away in a handle panamudio. So in the rumorum useful arke in another make a temperature when the Eplo irkinger than the Tinam on the check panicla. Already pulse oximeter on a pathache, Adalam oxygen level evlorica being at the pathache, and either one then body temperature evlorica, abdin soli pathroom, and rendime pathache, Adakumunari in a punapna, Kandipa vaccine portrocon. Either one already previous video in solino, so Kandipa vaccine portrocon, mask porno, and sanitizer use puny hand or clean panitircono, and when the log bona Kandipa follow paniano. So either one the first step, and Adakapuram panavendi then the marine instrument use puny, Amla on the check panicata, and in on the இது வந்து இந்த பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது அண்ட் வந்து நான் ஹெல்த் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன் அதோட ரிவ்யூ இதனோட ஃபீட்பேக் ஜஸ்ட் கிவிங் எ ஃபீட்பேக் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு எனக்கு எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஹெட் ஃபோர்ஹெட் தெர்மோமீட்டர் ஜஸ்ட் நம்ம பார்த்தாலே தெரியும் எங்கேயுமே டச் பண்ணாமல் அந்த பர்சன் பர்டிகுலர் எது யார் வச்சுருக்காங்களோ அந்த பர்சன் வந்து ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும் எப்படி இது ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்துட்டு நமக்கு படும்போது பேஸ்ட் ஆன் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு திரும்பி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் விழுகும்போது நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம கொடுத்துரும் அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு நமக்கு இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துரும் அண்ட் ஹைலி அக்யூரசி அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 16 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இதோட டெம்பரேச்சர் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும் இப்போ ஆக்சிமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செக் பண்ணாலும் சொல்கிறேன் ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் வச்சு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்து 98-97 இருக்குது நார்மல் ரேஞ்ச் அப்படின்னா அது ஒரு பர்சனுக்கு அவ்வளோதான் திரும்பி நம்ம புதுசாக செக் பண்ண சேவ் பண்ணலாம் முடியாது சிங்கிள் யூஸ் அவ்வளோதான் முடியும் பட் இந்த தெர்மோமீட்டரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 16 மெம்பர்ஸோட டெம்பரேச்சர் வந்து சேவ் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து வந்து நம்ம செக் பண்ண அப்படியே லைக் இட்ரேஷன் மாதிரி அடுத்தடுத்து வர 16 வந்து சேவ் பண்ணிட்டே வரும் ஸோ அது ஒரு இது இருக்குது அண்ட் இதில் வந்து டிகிரி செல்சியஸ் அஸ் வெல் அஸ் டிகிரி ஃபாரன்ஹீட் ரெண்டுலேயுமே நம்ம வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிக்கலாம் அண்ட் வந்துட்டு ஹை டெம்பரேச்சராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அலாரம் வரும் அண்ட் கலர் வந்து ரெட் கலரில் இண்டிகேட் ஆகும் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷட் டவுன் ஆயிரும் அண்ட் இன்னும் வந்துட்டு நார்மலாக இருந்தது பாடி டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது அப்படின்னா க்ரீன் கலரில் லைட் எரியும் அண்ட் லைட்டாக ஃபீவராக இருக்குது ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னா ஆரேஞ்ச் கலர் லைட் எரியும் அண்ட் வந்து ஹை ஃபீவராக இருக்குது அப்படின்னா ரெட் கலரில் வித் பீப் சவுண்டோட வந்து நமக்கு அலாரம் மாதிரி வார்னிங் சிக்னல் கொடுக்கும் அண்ட் இதிலேயே கொடுத்துருக்காங்க நோ டச் முடியும் நம்ம கோவிட்காக யூஸ் பண்ணுறோம் டச் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும் ஸோ அதனால் டச் பண்ணாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு குட்டி கன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஒரு டிஸ்பிளே பேக் சைடு வந்து டிஸ்பிளே இருக்குது இங்கே தான் நம்மளோட டிஸ்பிளே இங்கே தான் நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து காட்டும் அண்ட் சைடில் வந்து நம்மளோட பட்டன்ஸ் இருக்குது ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த பட்டன் யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் அண்ட் ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபர்தராக வந்து ரீசெட் பண்ணிக்கிறது எல்லா பட்டன்ஸ் இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டு உள்ளே வந்து அதோட யூஸர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது மாதிரி தான் அதில் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அண்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து கம்ப்ளீட்டாக அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து அதோடய யூஸர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த யூஸர் மேனுவல் வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க இது வந்து வாரண்டி கார்டு இருக்குது அண்ட் வந்து நமக்கு ஒன் இயர் மட்டும் இல்லை எப்போ வேணாலும் இந்த ப்ராடக்ட்டு கொடுத்துருக்காங்க எப்போ வேணாலும் நமக்கு ப்ராடக்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் இன்னொரு இஷ்யூ வந்துட்டு நமக்கு ரீப்ளேஸபிள்லாம் இது கிடையாது அண்ட் வந்து முக்கியமான விஷயம் இது வந்து நான் புது ப்ராடக்ட்னால டைரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன் நீங்கள் ஓவர் பாடி சரி ஆக்சிமீட்டரும் சரி இதுவாக இருந்தாலும் எந்த கோவிட் ரிலே அதாவது நம்ம செக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எது நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து சானிடைசர் போட்டு ஹேண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து எங்கே வேணாலும் கை வச்சுருக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு
ஜஸ்ட் அந்த ப்ராடக்டோட கிளென்லினஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் சரி, அது வந்து நமக்கு மட்டும் கிடையாது வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்டை யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து இதில் வந்து கீழே வந்து பார்த்தோம்னா நம்மளோட பேட்டரி பட்டன் இருக்குது, பேட்டரியோட இது இருக்குது. ஸோ இதில் வந்து பேட்டரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்குது, ஜஸ்ட் இது க்ளோஸ், இது க்ளோஸில் இருக்குது. இப்போ இது நம்மளோட ப்ராடக்ட்டு, இப்போ இதில் க்ளோஸில் கீழே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை இழுத்தோம் அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகுது. ஸோ கீழே வந்து என்னோடய பேட்டரி இருக்குது, பாட்டம் ஆஃப் தி ப்ராடக்ட்டு. ஸோ இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ராடக்ட்டு. அண்ட் இதோட என்னோட இன்ஃப்ராரெட் ஃப்ரண்ட் லைட்டு. ஸோ இப்போ நான் இதை வந்து இப்படி பண்ணும்போது தான் வந்து எனக்கு இங்கே இது வழியாக வந்து இன்ஃப்ராரெட் லைட் வந்து என்னோடய ஃபோர்ஹெட்டில் பட்டுட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்னோடய பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த தெர்மோமீட்டர் வந்து மெஷர் பண்ணிடுது. அண்ட் பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது, ஃபுல்லாகவே வந்து எல்சிடி ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நமக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு என்னென்ன இருக்குது வித் டிகிரி ஃபாரன்ஹீட் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம், டிகிரி செல்சியஸ் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து டெம்பரேச்சர் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் லைட் எரியும். ஹை ஃபீவராக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பீப் சவுண்டோட ரெட் கலர் அலாரம் வார்னிங் சிக்னலோட வந்து நமக்கு பீப் சவுண்டோட நமக்கு வந்து அந்த கலர் இண்டிகேட் ஆகும். இங்கே லோ ஃபீவர்னா லைட் ஆரேஞ்ச் கலரில் லைட் இண்டிகேட் ஆகும், அந்த டெம்பரேச்சரும் காட்டும். இல்லை வந்துட்டு நமக்கு வேறு நார்மலான பாடி டெம்பரேச்சர்னால் க்ரீன் கலரில் நமக்கு காட்டும். அண்ட் இந்த ப்ரெஸ்ஸிங் பாயிண்ட் மாதிரி இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம அப்படி ஸ்கேன் பண்ணும்போது இதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இங்கே வந்து ஸ்கேன் ஆகி நமக்கு டிஸ்பிளேயில் காட்டும் எவ்வளோ டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே இருக்க பட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீசெட் பட்டனு, ஆன் ஆஃப் பட்டன், ஆஃப் பட்டன் எல்லாமே இதில் இருக்குது. பட்டன் ஆஃப், பட்டன் டவுன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பசர்லாம் இருக்குது. ஸோ சவுண்டுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகும் 36.2 நினைக்கிறேன், சாரி 30 தெரில ஒழுங்கா. இப்போ 36.6 டிகிரி செல்சியஸ் பாடி டெம்பரேச்சர் எனக்கு இருக்குது. ஸோ வித் சவுண்டோடு நமக்கு வரும், ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த பீப் சவுண்ட் மாதிரி நமக்கு வரும். ஸோ இது மெஷர் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நார்மலாக எனக்கு இருக்க பாடி டெம்பரேச்சர். இப்போ வந்து நான் ஒரு ஹாட் வாட்டர் வச்சு உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் எப்படி வருது அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம என்னோடய டெம்பரேச்சர் பார்த்தோம், 36.6 இருந்துச்சு, அது ஆக்சுவலி நார்மல். அந்த 36.6 மேலே போகுது, விச் மீன்ஸ் 37.5 மேலே அந்த 38 வந்தாலே உங்களுக்கு எப்படி காமிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெட் கலர், எனக்கு வந்து க்ரீன் எரிஞ்சது பார்த்தீங்களா. ஸோ அது இல்லாமல் ரெட் கலர் வித் கண்டினியூஸ் பீப்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் லோவர் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டர் நான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே பண்ணி பார்ப்போம். ஸோ எது நமக்கு டிரெக்ட் ஆகுதான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்க வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் வந்து செக் பண்ணுறேன், டச் பண்ணல, ஜஸ்ட் நான் டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த ரெட் கலர் லைட் தெரியுதான்னு தெரில, ரெட் கலர் உங்களுக்கு தெரியுதா? ஹை ஹச்சின்னு காட்டுதில்ல, ஹை டெம்பரேச்சரில் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப நான் ரொம்ப ஹீட் பண்ண வாட்டர் இது ஆக்சுவலி 38. நான் யூஸ்வலாக மொதல் வச்சு இந்த வாட்டர் வந்து நார்மலான டெம்பரேச்சரில் இருந்துச்சு, எனக்கு 38 காட்டுச்சு. இப்போது நான் வைக்கிறேன் ரொம்ப ரொம்ப கொதிக்கிற வாட்டர் இது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ரொம்ப ரெட் கலரில் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹை ஹீட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் வந்து உங்களுக்கு நார்மலான வாட்டர் இருந்தால், அதாவது இன்பிட்வீன் அந்த நார்மல் ரேஞ்சுக்கும் ஹை டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கும் இடையில இருந்துச்சுன்னா அப்படின்னா ஆரஞ்ச் கலர் லைட் தெரியுதா நான் காட்டுறேன், பட் டிடெக்ட் பண்ணுமா என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்ம நார்மலான பாடி டெம்பரேச்சரும் பார்த்தாச்சு, ஹை டெம்பரேச்சரும் பார்த்தாச்சு, நமக்கு ரொம்ப ரெட் கலர் வந்து இண்டிகேஷன் கிடச்சிது. அண்ட் இப்போ வந்து நான் ஒரு மைல்டு ஹீட் வாட்டர் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தோமே சரி, ஆக்சுவலி டிடெக்ட் பண்ணாதுன்னு இல்லை, நான் வாட்டர் வச்சு யூஸ் பண்ணுறதுனால மேபி இதில் இண்டிகேட் பண்ணாமல் இருக்கலாம். ஹை டெம்பரேச்சரும் பார்த்துட்டேன்,
என்னோட நார்மல் பாடி டெம்பரேச்சர்னு பார்த்துட்டேன். எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் லைட் அந்த பாக்ஸில் போட்டிருக்கு, லோ ஃபீவர் மைல்டு ஃபீவர்னா ஆரஞ்சு கலர் லைட்டில் வந்து இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து இங்கே வந்துட்டு ஆரஞ்சு கலரில் வர்றதும் அப்படின்னா நான் வந்து மைல்டு வாட்டர், மைல்டு ஹீட் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை செக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போயும் வந்து எனக்கு டெம்பரேச்சர் வந்து ரெட் கலரில் தான் காட்டுது, ஆரஞ்சு வந்து இன்னும் காட்டலை. ஸோ திரும்ப செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து 42.5 காட்டுது. பட் எனக்கு அந்த ஆரஞ்ச் கலர் மட்டும் இதில் நான் பார்க்கல இன்னும். பட் மேபி வந்துட்டு உண்மையிலே லோ ஃபீவர் இருந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்ச் கலர் வருமோ என்னமோ தெரியல. பட் ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. பட் நல்ல ப்ராடக்ட் தான், யூஸ் பண்ண வாங்கின வரைக்கும் கரெக்டாக வந்து தெர்மோமீட்டர் வச்சும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, இதுலையும் செக் பண்ணி பார்த்தாச்சு, ரெண்டுமே ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதான் நார்மல் தெர்மோமீட்டர் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலான ஃபீவராக இருந்தால் கூட நமக்கு இந்த சம்மர் சீசனுங்கிறனால வேர்த்தா கூட சில பேர்த்துக்கு வந்து ஃபீவரிஷாக இருக்கும். அண்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வந்துட்டு நமக்கு அந்த டயர்ட்னஸ்னால ஃபீவரிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஃபீவர் வர்றதுக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபீவரிஷாக இருந்தாலே இந்த சுச்சுவேஷனால கோவிட்னு சொல்லிட முடியாது. ஸோ அதுக்காக இது வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் டச் தான், நம்ம எங்கேயும் வந்து பாடியில் நார்மல் தெர்மோமீட்டர் மாதிரி டச் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வாங்கி இதோட ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பேஷன் ஜாப்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் ஸ்டே டியூன்ட் வித் பேஷன் ஜாப்ஸ் டியூப். பை.